Hello everyone, Manakam. Welcome to Think Whale channel. இது வந்துட்டு பர்லா மீன் தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல மஹி மஹி ஃபிஷ் அல்லது டால்பின் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ் தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ணி சாப்பிட போறோம். ஸோ க்ளீனிங் அண்ட் குக்கிங் சொல்லியிருந்தேன் முன்னாடி, பட் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம க்ளீனிங் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அண்ட் ஷாப்பிங் பார்க்க போகிறோம். ஸோ குக்கிங் ஃபுட்டேஜ் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு, அதனால் இந்த வீடியோவில் என்ன ஆட் பண்ண முடியல. ஸோ இந்த பர்லா ஃபிஷ்ஷை பற்றி பார்த்தோம்னா வந்துட்டு ரொம்பவே அழகான ஃபிஷ், ரொம்பவே கலர்ஃபுல்லான ஃபிஷ். ஆனால் அது செத்ததுக்கப்புறம் எப்படி தான் இருக்கும், அது உயிரோடு இருக்க ஃபுட்டேஜ் வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லை. என்னுடைய நண்பர் வந்துட்டு நாகை மீனவன் சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காரு, அவர்கிட்டருந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபிஷ் உயிரோடு இருக்கும்பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வீடியோவில் வந்து ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், அவரோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மீனை, பாருங்கள் மீனை, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து மீனை வந்து மேலே தூக்கின பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ மீனை பிடிச்சாச்சு, மீனை பிடிச்சி வந்து இப்போ வந்து மஞ்சள் பச்சல் இந்த கலரில் இருந்த மீன் இப்போ வந்து மீனை பிடிச்சி நம்ம இப்போ வந்து என்ன கலரில் மாறு, இப்போ பாருங்கள் நீல கலராக மாறிடுச்சு. பாருங்கள் மீன் அங்கே இருக்கும்போது மஞ்சள் கலராக இருந்தது, இப்போ நீல கலராக மாறி இருக்கு. வீடியோவில் கூட பாருங்கள் இப்போ வந்து இப்போ பாருங்கள் கிளியராக தெரியுது, பாருங்கள் கலர் மாறுறது, அங்கனங்கன நீல கலரு பச்சை கலரு இப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த மீன் வந்து செத்ததுக்கு பிறகு இந்த மீன் வந்து ஒரே கலராக தான் மாறிடும், பச்சையும் மஞ்சளும் மட்டுமாக தான் இருக்கும். உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறோம் பாருங்கள், பாருங்கள் இதை ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப கலர் கலராக இருக்கும். ஆனால் இந்த ஃபிஷ் இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த டபுள் கலர் பிளாக் அண்ட் எல்லோ மட்டும்தான் தெரியும், எல்லோ உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில, பிளாக் அண்ட் எல்லோ மட்டும்தான் இருக்கும். பாருங்கள் இந்த ஃபிஷ் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஃபிஷ் தான், ஆழ்கடலில் வாழக்கூடிய மீன். அதனால தான் ரக்கெல்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஆழ்கடலில் இது வந்து அடியில் மிதக்காது, சாரி ஆழ்கடலில் அடியில் இருக்காது. இந்த ஃபிஷ் வந்துட்டு ஆழ்கடலில் மேலேயே வந்து இந்த மீன்லாம் மேய்ஞ்சிட்ருக்கும். ஸோ தூண்டியில் இந்த மீன் வந்து அதிகமாக மாட்டும். ஃபிஷர்மேன் நெட்டில் வந்துட்டு இந்த மீன் மாட்டது ரொம்பவுமே எளிது. ஃபிஷர்மேன் நெட்டில் மாட்டுதுன்னா டியூனா ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு ஒரு இது போடுவாங்க, ஒரு வகையான நெட்டு போடுவாங்க, அந்த நெட்டில் இந்த மீன் மாட்டினா தான் உண்டு. மற்றபடி மோஸ்ட்லி இந்த மீன் வந்துட்டு தூண்டிலில் பிடிபடுறது தான். பாருங்க எப்படி லெதர் மாதிரி இருக்குன்னு தோல். இந்த தோல் நம்ம கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது, அதனால தான் இந்த மீனில் தோல்லாம் விரிச்சு நம்ம சாப்பிட்றது. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, இது வெஸ்ட்டு தான்.
இந்த மீன் வெட்டுற கத்தி வந்துட்டு நம்மகிட்ட எல்லாம் போயிடுச்சு. இது வந்துட்டு கோழிக்கறி அல்லது மட்டன் வெட்டுற கத்தி. ஸோ மீன் வெட்டுற கத்தி வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அப்படி கத்தியிலதனால இந்த சாப்பிங் கொஞ்சம் ஓகே தான் இருக்குது. இந்த மீனை வந்துட்டு நம்ம இவ்வளோ டெக்னிக்கலாக தோலெல்லாம் உரித்து அண்டு இப்படி சதையெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மீனில் வந்துட்டு ஃப்ளஷ்ஷெல்லாம் வந்துட்டு ரொம்பவே டெலிஷியஸாக ரொம்பவே ருசிகரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாவே உங்களுக்கே தெரியும் சதை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த முள்ளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு, தலையும் தனியாக எடுத்து வச்சுட்டு, தலையும் முள்ளை மட்டும் வச்சுட்டு குழம்பு வச்சுக்கலாம். அண்டு இந்த ஃப்ளஷ் பார்ட்டை வந்து நம்ம தனியாக சில்லி போட்டுக்கலாம், அல்லது பிரியாணி செஞ்சுக்கலாம், இல்லை வணக்கி சாப்பிடலாம். எது செஞ்சாலுமே ரொம்பவே ருசியாக இருக்கும். ஃபுல்லாமே வந்து ஃப்ளஷ்ஷு தான், பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்க்குறப்பே தெரியுது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு இந்த ஃப்ளஷ்ஷி பார்ட், இப்போ நான் வெட்டிகிட்ருக்கிற இந்த ஃப்ளஷ் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு அருமையான ஒரு பிரியாணி செஞ்சிடணும். ஃபிஷ் பிரியாணி அப்படின்னு சொல்லி கேட்டாலே குஸ்கா தனியாக வச்சுருவாங்க, அண்ட் ஃபிஷ் சில்லி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வச்சு தருவாங்க. அப்படி தான் பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருக்கோம், ஃபிஷ் பிரியாணி. ஆனால் நாங்கள் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமே ஒரு மாறுபட்ட ஒரு வகையான ஃபிஷ் பிரியாணி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் வெட்டுறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் தான். அது வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ளஷ் மாதிரியே இல்லை, நல்லா ஒரு ஆட்டுக்கறி துண்டு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இந்த கறித்துண்டுகளை எடுத்து நம்ம எப்படி நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்வோமோ அதே போல் வந்துட்டு கறி எடுத்து வேக வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு நாங்கள் பிரியாணி செஞ்சோம். அண்டு அந்த வேக வச்ச மீன் துண்டுகள் எடுத்து உள்ளே போட்டோம் பிரியாணிக்குள்ளே. ரொம்பவே செம்ம டெலிஷியஸாக இருந்துச்சு. இப்படி ஒரு ஃபிஷ் பிரியாணி நம்ம வாழ்க்கையே சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், ஃபுல்லாமே வந்துட்டு ஃப்ளஷ்ஷு மட்டும்தான், முள்ளே இல்லாத ஃப்ளஷ்ஷு. பார்க்குறக்கே கறி மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு தாம்பழம் ஃபுல்லாக இருக்குது, இன்னும் எலும்பு இருக்குது மீதி, எலும்பும் தலையும் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது, க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த எலும்பு பகுதி, அதாவது முள் பகுதியும் தலைப்பகுதியும் எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக இதில் வந்து நல்ல எசன்ஸ் இறங்கி இருக்கும். ஸோ இதை நாங்கள் வந்து தனியாக கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டு பிரியாணிக்கு சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம திங்க் வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.